கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக இலங்கையில் நாளை முதல் அரசு அலுவலகங்கள் மற்றும் பள்ளிகள் மூடப்படவுள்ளன. அறுவை சிகிச்சைகளுக்கும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கையில் கடுமையான எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர் கிடைக்காமல் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டால் மின் உற்பத்தி பாதிப்பு, போக்குவரத்து முடக்கம் உள்ளிட்ட பல்வேறு சிரமங்கள் ஏற்பட்டுள்ளன. மேலும் நாளொன்றிற்கு 13 மணி நேரம் வரை மின்வெட்டு நிலவுகிறது. இந்த நிலையில் எரிபொருள் தட்டுப்பாடு காரணமாக நாடு முழுவதும் அரசு அலுவலகங்களை நாளை முதல் மூட அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதேநேரம் சுகாதாரத்துறை தொடர்பான அலுவலகங்கள் மட்டும் இயங்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் பள்ளிகளும் மூடப்படுவதாக கல்வித்துறை அறிவித்துள்ளது. மருத்துவமனைகளில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளவும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. மருந்துகள் தட்டுப்பாடு அதிகரித்துள்ளது. மேலும் கடுமையான மின்வெட்டும் நிலவுவதால் ஆன்லைன் வகுப்புகளையும் குறைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இதனிடையே இலங்கையில் உணவு தட்டுப்பாட்டால் 50 லட்சம் பேர் பாதிக்கும் நிலை உள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே எச்சரித்துள்ளார்.